திருச்சி குடியிருப்பு பகுதியில் பூங்கா அமைக்க ஒதுக்கப்பட்ட இடத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் எளிதில் நோய் தொற்றுக்கு ஆளாக நேரிடும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். சாக்கடை எல்என்டி நிறுவனத்துக்கு சொந்தமான பாதாள சாக்கடை திட்டத்தை அந்த சுத்திகரிப்பு நிலையத்தினுடைய தொட்டியெல்லாம் கொண்டு வந்து சேகரித்து அதை பம்ப் பண்ணி பஞ்சப்பூர் கொண்டுட்டு போகிறோம், அந்த திட்டத்துக்காக அங்கே போடுறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் மக்கள்கிட்ட இதை பற்றி கலந்து பேசவே இல்லை. திடீர்னு தண்ணி தொட்டி கொண்டு வரேன்னு சொல்லிவிட்டு அதை பறிக்கும் பொழுது தான் தெரியுது மிகப்பெரிய அது ஒரு குழியை தோண்டி பாதாள சாக்கடை திட்டத்தினுடைய கழிவுநீர் தொட்டி. இந்த தொட்டி இங்கே ஆரம்பித்தான்னு சொன்னால் ஒரு மக்களுக்கும் சுகாதாரமே இருக்காது. இதை நாங்கள் வந்து திட்டம் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அதிகாரிகள் சொல்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா பொதுமக்கள் எங்கும் வசிக்காத இடத்துக்கும் திட்டத்தை மாற்றுங்க. அப்போ எங்களை பேச்சுவார்த்தைக்கு வர சொல்லிட்டு அரசாங்கம் இந்த பக்கம் அந்த குழியை தோண்டும்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? அரசு மீண்டும் இந்த திட்டத்தை மாநகராட்சி நிர்வாகம் நடத்தும்னு சொன்னால் மறியலை தொடர்ந்து நாங்கள் நடத்துவோம். இந்த இடத்துல போடக்கூடாது. அதுதான் ஏற்கனவே லேஅவுட் படி உள்ள ரோடே திறந்து விட மாட்டேங்கிறாங்க. 47 ரோடு அப்படியே அடைச்சி வச்சுருக்கிறாங்க. மக்களுக்கு எதிர்ப்பாக ஒரு டவர், 2 டவர் போட்டிருக்காங்க, அதையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. டவர் வந்து போடக்கூடாதுன்னு சட்டத்தில் இடம் இருக்குது. குப்பைத்தொட்டி போடக்கூடாதுன்னு சொல்லி நாங்களாம் ஆட்சேபனை பண்ணோம். குப்பைத்தொட்டி கொண்டு வந்து அந்த சைடில் போட்டாங்க. அது தென்புறத்தில், வடபுறத்தில் அந்த சாக்கடையும் கொண்டு வந்து கட்டினாக்க எப்படி மக்கள் குடியிருக்க முடியும்? இந்த தொட்டி தோண்டி பசுமை நகர் மட்டும் இல்லாமல் இன்னும் பல பகுதியில் இருக்கிற பாதாள சாக்கடை எல்லாம் கொண்டாந்து இங்கே சேர்த்த போகிறாங்க. சேர்த்து இங்கேருந்து பம்ப் பண்ணுறாங்களாம். இந்த நைட் சாயலோடு அப்படியே வர்றது பூரா சேங்கிச்சின்னா இந்த பகுதியிலே இருக்க முடியாது. அவ்வளவு துர்நாற்றம் வீசும். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரல எல்லாத்துக்கும் பாதிப்பு இருக்கும். பொதுமக்களுக்கு நலன் தரக்கூடிய எந்த திட்டத்தை வேணாலும் அந்த இடத்துல செய்யட்டும். கட்டடம் கட்டட்டும், இல்லை வேறு எது பண்ணணும், பார்க் வைக்கிறாங்களா செய்யட்டும்.